ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் டு இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஜென்ரலாக நம்மக்கிட்ட யாராச்சும் வந்து ஹவ் ஆர் யூ இல்லை ஹவ் ஆர் யூ டூயிங் இந்த மாதிரிலாம் கேட்டால் நம்மளோட ஸ்டாண்டர்ட் பதில் என்னவாக இருக்கும்? ஃபைன். மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபைன் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா ஃபைன் தேங்க்ஸ் ஹவ் அபவுட் யூ அப்படின்னு அவங்கள திருப்பி கேட்போம். இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் பதிலாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு பழகியிருக்கோம். உண்மையிலே நம்ம நல்லா இல்லை, நம்ம லைஃப் ஒழுங்காக போகல அப்படின்னா கூட நம்ம இதே தான் ஸ்டாண்டர்டாக சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த வீடியோவில் ஃபைனுக்கு பதிலாக என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லலாம், என்ன சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே இது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தானே? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது, நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணி, என்ன ஆல்டர்னேட்டிவ் ஃபைன் அப்படின்னு சொல்லாமல் என்ன ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணி இப்போ யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஹவ் ஆர் யூ இல்லை ஹவுஸ் இட் கோயின்னு கேட்டால் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெட்டி குட் அப்படின்னா இட்ஸ் கோயிங் குட், நல்லா போயிட்டுருக்கு அந்த மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் வந்துட்டு கிரேட், இந்த எக்ஸைட்மெண்ட்டோடு நீங்கள் கிரேட் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு நல்லாவே புரியும், இட்ஸ் கோயிங் குட், உங்கள் லைஃப் நல்லாவே போயிட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது புரியும். ஸோ நீங்கள் ஃபைனுக்கு பதிலாக கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு குட் நாட் பி பெட்டர், குட் நாட் பி பெட்டர் அப்படின்னா இதை விட பெட்டராக இருக்க முடியாது. நம்ம சில டைம் சொல்லுவோம்ல, நம்ம நினச்சது எல்லாமே நம்ம லைஃப்பில் நடந்துடும், அந்த மாதிரி டைமில் வச்சா இதை விட நம்ம லைஃப் பெட்டராக இருக்க முடியாது அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி சொல்கிறது குட் நாட் பி பெட்டர், இதை விட பெட்டராக இருக்க முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு கான்ட் கம்ப்ளைன், கான்ட் கம்ப்ளைன் அப்படின்னா குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைப்பா, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழில், அந்த மாதிரி தான் அர்த்தம். இது கம்ப்ளைன் பண்ணுற மாதிரி குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, இட்ஸ் கோயிங் குட் அப்படின்னு அர்த்தம். இப்போ லைஃப் நம்ம பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா எப்படி சொல்லணும்னு பார்த்தோம். இதே உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சுமாராக போயிட்டுருக்கு, ரொம்ப மோசமாகவும் இல்லை ரொம்ப நல்லாவும் இல்லை, அந்த மாதிரி போயிட்டுருக்கு, அப்போ வந்து உங்ககிட்ட யாரோ ஹவ் ஆர் யூ ஹவுஸ் இட் கோயிங் இந்த மாதிரிலாம் கேட்டால் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாட் பேட், நாட் பேட் அப்படின்னா ரொம்ப மோசமாக இல்லை, ஏதோ ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு நாட் ஸோ கிரேட், இதுவும் வந்துட்டு அந்த நாட் பேட் மாதிரி தான், பட் நாட் ஸோ கிரேட், ரொம்ப சூப்பராக இல்லை ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்துட்டு குட் பி பெட்டர், அதாவது இதை விட பெட்டராக இருக்கலாம், ஏதோ ஏதோ மாதிரி போயிட்டுருக்கு, இதோட பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து குட் பி பெட்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட லைஃப் ஒரே மாதிரி இருக்குது, நீங்கள் பிறந்த மாதிரியே தான் என்னமோ இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி சொல்லலாம், சேம் ஆஸ் ஆல்வேஸ் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற சேம் ஆஸ் ஆல்வேஸ் நீ முன்னாடி பார்த்தப்ப நான் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இது சேம் ஆஸ் ஆல்வேஸ். இப்போ நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா போகலை, நம்ம ஹெல்த்தும் நம்ம நல்லா இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டேட்டஸும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபைன்னு சொல்லாமல் அவங்ககிட்ட வேறு என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நாட் ஸோ வெல், அதாவது ரொம்ப நல்லா இல்லை, இதை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு புரியும் சம்திங் இஸ் நாட் குட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ட் அவுட், இப்போ நம்ம சில டைம் ரொம்ப சுச்சுவேஷனில் இருப்போம், நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்போம், வேலை கிடைக்காது, ஃபினான்ஷியல் ட்ரபிள், ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை, இந்த மாதிரி டைமில் வி கேன் டெல் லைக் ஸ்ட்ரெஸ்ட் அவுட், ஐம் ரியலி ஸ்ட்ரெஸ்ட் அவுட் அப்படின்னு. இப்போ நீங்கள் சில டைம் ரொம்ப ஒர்க்னால ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஃபிசிக்கலாக டயர்டாக இருப்பீங்க, அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து எக்ஸாஸ்டட்னு சொல்லலாம், எக்ஸாஸ்டட் அப்படின்னா ரொம்பவே டயர்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் நம்ம சொல்லலாம், எப்போவுமே ஃபைன் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I will catch you up in another interesting video. Until then, take care. Bye-bye.